ஒலிபீடியா வெளியிடும் ஒளி புத்தகம் குருவியும் சிங்கமும் சிறுவர் கதை நூல் தொகுப்பு நாட்டியராணி ஆசிரியர் பேதூரன் குரல் சக்தி கற்பகம் பிஏ ஆங்கிலம் அழகப்பா அரசு கலைக்கல்லூரி காரைக்குடி ஒளி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். குருவியும் சிங்கமும். மரங்கள் நெருக்கமாக வளர்ந்திருந்த ஒரு காடு. அதிலே ஒரு மரத்தில் அழகான சிறிய குருவி ஒன்று கூடு கட்டி இரண்டு குஞ்சுகள் பொறித்திருந்தது. குருவிக்கு தன் குஞ்சுகளை பார்த்து ஒரே மகிழ்ச்சி. குஞ்சுகளுக்கு இறை தேடி கொண்டு வந்து அது கொடுக்கும். குஞ்சுகளை பகலிலே குறித்த வேளையில் உறங்க வைக்கும். இவ்வாறு அன்போடு அவற்றை வளர்த்து வந்தது. அந்த காட்டின் ராஜாவாக ஒரு சிங்கம் இருந்தது. அது குருவி கூடு கட்டியிருந்த மரத்தின் அடியிலே வந்து நடுப்பகலில் தூங்க தொடங்கிற்று. தூங்கி எழுந்ததும் அது இடி முழக்கம் போல கர்ஜனை செய்யும். நாள்தோறும் இப்படி அது செய்யவே குஞ்சுகளுக்கு தூக்கமே வரவில்லை. சிங்கத்தின் கர்ஜனையை கேட்டு அவை நடுங்கி அலறின. அதனால் தாய்க்குருவி மிகுந்த கவலை அடைந்தது. ஒரு நாள் அந்த குருவி சிங்கம் வந்து படுக்கும் நேரத்தில் அதனிடம் பயந்து பயந்து மெதுவாக சென்றது. தன் குஞ்சுகளுக்கு தூக்கம் வருவதில்லை என்பதை நியாயமாக எடுத்து சொல்லிற்று. மகாராஜா, இந்த மரத்தடியில் தாங்கள் நன்றாக தூங்குங்கள். ஆனால் கர்ஜனை செய்வதை மட்டும் வேறெங்காவது சென்று செய்யுங்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டது. அதை கேட்ட சிங்கத்திற்கு பெரிய கோபம் வந்துவிட்டது. அற்ப குருவியே, இங்கே நிற்காதே, நின்றால் ஒரே அடியில் உன்னை கசக்கி பிழிந்து விடுவேன் என்று கோபமாக சொல்லிற்று. இதை கேட்டு அந்த சிறிய குருவி நடுங்கி விட்டது. அங்கிருந்து உடனே பறந்து போய் மரத்தின் மீது உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தது. அந்த மரத்தில் வசித்து கொண்டிருந்த சிலந்தி பூச்சி ஒன்று குருவியிடம் நட்பு கொண்டிருந்தது. குருவி அழுவதை பார்த்து சிலந்தி அதனிடம் வந்து ஏன் அழுகிறாய் என்று கேட்டது. நடந்ததையெல்லாம் குருவி விளக்கமாக சொல்லி, நான் கெஞ்சு கெஞ்சு கேட்டேன், சிங்கராஜாவுக்கு கோபம்தான் வந்தது. எனது இந்த சிறிய உருவத்தை பார்த்து அது என்னை அவமானப்படுத்தி பேசிவிட்டது. நான் என்ன செய்வேன்? சிங்கத்தோடு சண்டையிட என்னால் ஆகுமா? குஞ்சுகளை நினைத்தால்தான் எனக்கு ஒரே அழுகையாக வருகிறது என்று சொல்லிவிட்டு மேலும் அழத் தொடங்கியது. சிலந்தி அதற்கு தைரியம் கூறி சிங்கத்தை பணிய வைப்பதற்கு ஒரு தந்திரம். அடுத்த நாள் நடுப்பகல் வேளையில் சிங்கம் வழக்கம் போல் மரத்தின் அடியில் படுத்து உறங்க தொடங்கியது. சிலந்தி மெதுவாக போய் சிங்கத்தின் மூக்கினுள் நுழைந்து கொண்டது. மூக்கிற்குள் என்னவோ குடைகிறதென்று சிங்கம் எழுந்து துள்ளியது. சிலந்தி பூச்சியை மூக்கிலிருந்து வெளியில் கொண்டு வர வழி தெரியாமல் மிரண்டு காட்டிற்குள் ஓடத் தொடங்கியது. சிலந்தி மூக்கிற்குள் புரு புரு என்று தனது எட்டு கால்களையும் அசைக்கும். சிங்கத்திற்கு தும்மல் வருவது போல இருக்கும், ஆனால் வராது. மறுபடியும் வருவது போல இருக்கும், ஆனால் சிங்கம் மூக்கிலிருந்து ஏதோ வருவதாக எண்ணி பயந்து துள்ளி குதித்து ஓடியது. ஓரிடத்திலே முயல்கள் கூட்டமாக கூடி புல் மீது கொண்டிருந்தன. அவை தமது ராஜாவாகிய சிங்கம் இப்படி ஓடி வருவதை பார்த்து, மகாராஜா, ஏன் இப்படி ஓடி வருகிறீர்கள் என்று கேட்டன. ஐயோ, வருதே என்று சொல்லிவிட்டு சிங்கம் துள்ளி குதித்து மேலும் ஓடலாயிற்று. அதை கண்டு என்னவோ வருகிறது என்று பயந்து கொண்டு முயல்களெல்லாம் சிங்கத்தையும் முந்தி கண்டு ஓடத் தொடங்கின. முயல்கள் ஓடி வருவதை ஒரு மான் கூட்டம் பார்த்தது. முயல்களே, ஏன் இப்படி ஓடி வருகிறீர்கள் என்று ஒரு மான் கேட்டது. என்னவோ வருகிறதாம், நம் ராஜாவே சொல்கிறார், அவரும் ஓடி வருகிறார் என்று முயல்கள் கூறிக்கொண்டே ஓடின. அதை கேட்டு முயல்களை முந்தி கொண்டு மான்கள் ஓட ஆரம்பித்தன. அவற்றை ஒரு புலிக்கூட்டம் பார்த்தது. மான்கள் வருதே வருதே என்று கூச்சலிட்டன. அதை கேட்டு புலிகளும் வருதே வருதே என்று ஓலமிட்டு கொண்டு ஓட ஆரம்பித்தன. யானைகள் கூட்டமாக ஒரு இடத்தில் நின்று கொண்டிருந்தன. நடந்தது இன்னதென்று அறியாமல் தமது ராஜாவே ஓடி வருகிறார், என்னவோ வருகிறதாம், நாமும் ஓடத்தான் வேண்டும் என்று கூறிக்கொண்டே யானைகளும் ஓட ஆரம்பித்தன. இப்படியாக இந்த விலங்குகள் எல்லாம் காட்டை சுற்றி சுற்றி வட்டமிட்டு கொண்டு ஓடின. வருதே வருதே என்று கூச்சல் எங்கும் சிங்கம் காட்டை சுற்றி பலமுறை ஓடியதால் மிகவும் களைத்து போய்விட்டது. அதற்கு மூச்சு விடக்கூட முடியவில்லை. அதனால் அது குருவி கூடு கட்டிருந்த மரத்திற்கருகே வந்து மூச்சு திணறி நின்று விட்டது. சிலந்து கூறிய தந்திரத்தின்படி குருவி சிங்கத்தின் அருகே போய், மகாராஜா, ஏன் இப்படி பெருமூச்சு வாங்குகிறீர்கள் என்று கேட்டது. அந்த சமயம் பார்த்து சிலந்தி மூக்கினிலே புரு புருவென்று செய்ய ஆரம்பித்தது. ஐயோ, வருதே என்று சிங்கம் குதித்தது. மகாராஜா,
கொஞ்சம் கீழே படுங்கள், உங்கள் மூக்கை நான் பார்க்கிறேன், எல்லாம் சரியாகிவிடும் என்று குருவி கூறிற்று. சிங்கம் வேறு வழி அறியாது கீழே படுத்தது. குருவி மூக்கின் அருகே போய் கீச் கீச் என்று மெதுவாக குரல் கொடுத்தது. உடனே சிலந்தி பூச்சி வெளியில் வந்து சிங்கத்தின் கண்ணில் படாமல் மறை, ஆஹா, ஒன்றும் வரவில்லை, தும்மல் வரவில்லை என்று கூறிக்கொண்டே பெருமகிழ்ச்சியோடு சிங்கம் குதிக்க தொடங்கியது. மற்ற விலங்குகளும் ஒன்றும் வரவில்லை, ஒன்றும் வரவில்லை, இனிமேல் பயமில்லை என்று குதித்தன. முயல்கள் தக்க திக்க தக்க திக்க தாய் தை, தக்க திக்க தாய் தை என்று நடனமாடிக்கொண்டே மகிழ்ச்சியோடு சென்றன. மான்கள் ஒரு பாறையின் மீது டக் டிக் 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 டிக், டக்க டிக்க டக்க டிக்க டக் டிக் 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 என்று தமது குழம்புகளால் ஒளி எழுப்பி கொண்டு ஆடிவிட்டு நகர்ந்தன. புலிகள் தமது மெத்தென்ற பாதங்களில் ததுதினு ததினு ததுதினு ததினு என்று நடனமாடியவாறே சென்றன. யானையின் கால் மிகவும் பெரியதல்லவா, அதனால் யானைகள் தப் திப் தப் திப் தப், திப் திப் தப் தொப் தொப் என்று பூமி அதிர நடனமாடிக்கொண்டே அந்த இடத்தை விட்டு இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு ஜம் ஜம் ஜிம் ஜிம் ஜம் ஜிம் ஜம் ஜிம் என்று ஆடிற்று. பிறகு குருவியை பார்த்து சிங்கம், நீ ஒரு சிறிய குருவி என்று நான் உன்னை அற்பமாக நினைத்து விட்டேன், அது தவறு என்று எனக்கு இப்பொழுது தெரிகிறது. நீ எனக்கு நல்ல உதவி செய்தாய், அதனால் இனிமேல் நான் படுத்து உறங்குவதற்கு இங்கு வரமாட்டேன், குஞ்சுகளுக்கு பயம் ஏற்படுமாறு இங்கு கர்ஜனையும் செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டது. குருவியும் அதன் குஞ்சுகளும் சிலந்தி பூச்சியின் தந்திரத்தால் தொல்லை நீங்கி இன்பமாக வாழ்ந்தன.